தமிழ்நாட்டு மக்கள் களத்திலிருந்து அண்ணன் சீமான் ஒரு அளவும் அகலலை. அதில் அதிலே தான் பயணிச்சு அண்ணனுடைய பயணத்தை நீங்கள் முழுத்தான் பார்த்தது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை நாங்கள் 2016 தேர்தல் வரைவிலே சொல்லிட்டோம். பேருக்காக இன்னைக்கு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா திமுக எங்கள் தலைவர் அன்றைக்கே அறிக்கை கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேருக்காக கடைகளை வந்து குறைக்கிறோம், ஒரு 500 கடைகளை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு கொல்லைப்புற வழியாக மறுபடியும் அந்த கடைகளை திறந்து விட்டாங்க. நீங்கள் வந்து காரையும் மோட்டார் சைக்கிளும் எங்கேருந்து வேணாலும் இறக்குமதி செஞ்சுக்கலாம், ஆனால் அந்த அரிசியும் பருப்பையும் எங்கேயும் இறக்குமதி செய்ய முடியாது, தொழிற்சாலையிலேருந்து உருவாக்க முடியாது, அது விவசாயி தான் உருவாக்கி தரணும். செய்தி மனிதர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியின் மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார், சீமான் அப்படின்ற பெயர் கேட்டாலே புரட்சி நாயகன் மாதிரி போராட்டங்களுக்கு குரல் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் பரபரப்பா பேசுவார். சமீப நாட்களாக சீமான் அவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் எதுவுமே எங்களால பார்க்க முடியலையே, என்ன ஆயிட்டார், எங்க போயிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு புரியல. ஆனா இப்போ வந்து சமீபமா இந்த நாட்களில் அந்த வேட்பாளர்கள் தேர்வு என்பது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியும். எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க வேட்பாளர். நாங்கள் வந்து வேட்பாளர் எங்களுக்கு வந்து தேர்வுன்றது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அண்ணனுடைய மைண்டில் சிந்தனையில் இருந்தது தான் வேட்பாளர் இந்த தொகுதியில் யார் யாரை போடலாம் அப்படின்ற அந்த சிந்தனை மட்டத்தில் இருந்தது. இப்போ அவர்களை கூப்பிட்டு அவர்களை கொஞ்சம் அந்த ஊக்கப்படுத்தணும் இல்லையா, என்ன தான் தேர்தல் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் கொள்கை வழிபட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை வந்து ஒரு விஷயங்களுக்காக ஊக்கப்படுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஊக்கப்படுத்துகின்ற வேலை இப்போ அலுவலகத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ வந்து பெரிய போராட்டங்கள் இல்லை, ஒன்றும் இப்போ ஜாக்டோ ஜியோ இப்போ வந்து போராடிட்டு இருக்காங்க, இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் அண்ணன் போய் இப்போ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதோ அங்கே அவங்க வந்து அண்ணனை அழைப்பதோ அது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது மக்களுக்கான போராட்டம் இப்போ அது இங்கே நடக்காதனால அண்ணன் அதில் போய் கலந்துக்காம இருக்கலாம். இது ஒரு மக்களோடு தான் அவர் இருக்கார், இதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை, மக்களோடு மக்களாக தான் இருக்கார். இந்த வேட்பாளர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துகின்ற வேலை அது அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான வேலைகள். அதனால நீங்கள் வந்து அவரை பார்க்காம இருந்திருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை வச்சு பார்க்கும்பொழுது கட்சியின் அப்படியே ஒரு மாதிரி சோர்வை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் கோவில் பொட்டி கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் குடிச்சு அந்த என்ஐஏ அந்த ரைடு அந்த ரைடே அந்த 3 கூட்டங்கள் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த அந்த 3 கூட்டங்கள் அதில் தன்னிச்சையாக வந்த அந்த மக்கள் கூட்டம் இது எல்லாமே அரசனுடைய கண்ணை உறுத்ததன் காரணமாக அச்சப்பட்ட அரசு ஒரு அசத்தி பார்க்கலாம், நாம் தமிழர் கட்சி அசத்தி பார்க்கலாம் என்ற நோக்கத்தில் அந்த என்ஐ என்ற ஒரு அந்த விசாரணையை நம்ம தம்பிகள் மேலே வந்து இடும்பவனம் கார்த்திகை அவர் தம்பி துரைமுருகன் அந்த இவர்கள் மேலாம் போட்டிருக்காங்க. அதில் ஒன்றும் இல்லை, அவங்க விசாரணைக்கு அழைச்சாங்க. இங்கே ஒன்றும் அவர்களை கண்டுபிடிக்க போகிறதோ அவங்க மேலே குற்றம் சாட்டுவதற்கோ நாம் தமிழர் கட்சி மீது குற்றம் சாட்டுவதோ எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. நாம் தமிழர் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, பதிவு செய்து இது வரைக்கும் இந்த தேர்தல் முறைகளை 2019, 2019, 2021 அந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லா தேர்தலையும் ஜனநாயகபூர்வமாக சந்தித்து மக்கள் மத்தியில் இன்றைக்கு 30-31 லட்சம் வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டின் ஒரு 3வது பெரிய கட்சியாக வாக்கு விகிதத்தில் 3வது ஒரு பெரிய கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கு. அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக பாதையில் பயணிக்கிறோம். இப்போ இந்த என்ஐஏ போன்ற அந்த விசாரணைகள் எங்களை ஒன்றும் பண்ணாது, எங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதான் சொல்கிறாரு, பாஜகக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது நான் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும், என்ஐஏ ரைடு இந்த டைமில் போடுற சூழ்நிலைக்கு எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அது என்ன சொன்ன கட்சியினுடைய வளர்ச்சி போக்கு இது வந்து ரொம்ப முதல்ல வந்து சீமான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சாங்க, நாம் தமிழ் கட்சியெலாம் ஒரு கட்சியான்னு நினைச்சாங்க. அந்த விடாமுயற்சி முதல்ல வந்து அந்த முயற்சிகளை வந்து இது வீண்பாங்க, அந்த விடாமுயற்சி போகும்போது அது வந்து அது அந்த சாதனையை ஏற்றுக்குவாங்க. இன்னைக்கு வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி அச்சப்படுது, மோடி அச்சப்படுகிறார். ஒரு நாளைக்கு அவர்கள் அந்த சந்தித்து பேசுகின்ற போது அமித்ஷாவோ அல்ல மோடியோ அவர்களை சந்தித்து பேசுகின்ற போது
அண்ணனுடைய அங்கிருந்து நமக்கு வர தகவல், அங்கே அங்கே உள்ள அதிகாரிகள் மட்டத்திலேருந்து வர தகவல், அண்ணனுடைய பேச்சு, இவர் வந்து மோடியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் பேசுகின்ற பேச்சை மட்டும் துண்டித்து அதை மட்டும் அவர்கிட்ட காட்டி அதுக்கு வந்து மொழிபெயர்த்து விளக்கம் சொல்லி இப்படிலாம் பேசுகிறாருன்றத சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இந்தியாவுக்குள்ளே ஒரு அரசியல்வாதிக்கு அச்சப்படுகிறார்கள் என்றால், இது மாதிரி துணிச்சலான மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவர்கள் சந்திக்கலை. இது அண்ணன் இது மாதிரி கேட்கிறாரு அப்படின்னும் போது அவருடைய தர்க்கத்துக்கு பதில் சொல்ல அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கட்சி வளராது, இது நாம் தமிழர் கட்சியெலாம் ஒரு கட்சியா, அவர் இவரு கூட சொல்லி பார்த்தார் அந்த அண்ணாமலை, நீங்க முதல்ல கட்சியை காப்பாத்திங்கன்னு, கட்சி எங்க கட்சியை நாங்கள் காப்பாத்திக்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை, நாங்கள் வந்து ஊரடிச்சு உலையில போடல, நாங்கள் கொள்ளையடிச்சு சேர்த்து வைக்கல, எதற்கும் எங்களுக்கு அச்சம் இல்லை, நாங்கள் திறந்த மனத்தோடு இருக்கிறோம், சுத்தமான கையோடு இருக்கிறோம், அதனால வந்து இவர்களை கண்டு அச்சப்பட தேவையில்லை. இந்த மாதிரி தேச விரோத கட்சியா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க கட்சியில இருக்கீங்க, உங்களுக்கு என்ன, நீங்க என்ன பதிலடி கொடுக்கணும்? இது எப்படி மக்களுக்காக மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி, ஒரு நிலமும் வளமும் சார்ந்த பொருளாதார கொள்கையை வச்சு மக்களுக்கு இது நல்ல காற்று வேணும், நல்ல குடிநீர் வேண்டும், நல்ல கல்வி வேண்டும் அப்படின்ட்டு, இந்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்தில் பயன்படுகின்ற ஒரு கட்சி, நீங்கள் எப்படி தீவிரவாத கட்சி அப்படி சொல்ல முடியும்? ஜனநாயக இந்தியாவுக்கு விரோதமான கட்சினு எப்படி சொல்ல முடியும்? எந்த முகாந்திரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க? நாங்கள் சரியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால எங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த சிக்கலும் இல்லைம்மா. அந்த பயணமில் தான் என்ன தான் பண்ண போகிறாங்க, என்ன விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஆளே காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்படி இல்லை, ஆளே காணாமல் போனாருன்றது திரும்பவும் நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நாங்கள் வந்து இந்த களத்தை விட்டு ஒரு அணு அளவும் நகரலை. சரி, தமிழ்நாட்டு மக்கள் களத்திலிருந்து அண்ணன் சீமான் ஒரு அளவும் அகலலை, அதில் அதிலே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் உங்கள் அண்ணனுடைய பயணத்தையும் நீங்கள் முழுசாக பார்த்தா தெரியும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை நாங்கள் 2016 தேர்தல் வரைவிலே சொல்லிட்டோம். இந்த இந்த நாட்டில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னா, அந்த தேர்தல் வரைவு நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த தேர்தல் அறிக்கை என்று கொடுப்பார்கள், கொடுப்பார்களே தவிர அந்த அறிக்கையில் உள்ளதை ஒன்றை கூட அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும் யாரும் நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. உறுதியாக நிறைவேற்றலை, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்தது, 1974 வந்து கச்சைத்தீவை தாரவாத்து கொடுத்தது, தாரவாத்து கொடுக்கறதுக்கு இந்திரா காந்தி தூக்கி இலங்கை கையில் கொடுப்பதற்கு துணை போனது, துணை போனதுன்னே சொல்லலாம். பேருக்காக இன்னைக்கு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா திமுக எங்கள் தலைவர் அன்றைக்கே அறிக்கை கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இன்னைக்கும் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் 1.5 கோடி தொண்டர்கள் விடுங்க, தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களை அன்னைக்கு வந்து ஒரு 6 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க. இந்த 6 கோடி மக்களில் ஒரு 2 கோடி மக்களை அணைத்து ரெட்டி இது நம்மளுடைய சொத்து என்ற ஒரு போராட்டம் நீங்கள் எதுவும் நடத்தலை. ஆனால் அந்த 74 பிறகாக வந்த தேர்தல் எல்லா தேர்தலையும் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா தேர்தல் அறிக்கையில் கொடுப்பாங்க, கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம்னு கொடுப்பாங்களே தவிர, நீங்கள் இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த 74 வந்து நீங்கள் பிறந்து கூட இருக்க மாட்டீங்க, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்த தேர்தல் திமுகவோட தேர்தல் அறிக்கை உங்களுக்கு இந்த அரசியல் பார்வை, நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஊடக வேளாளராக வந்து உட்காந்துக்கிங்க, உங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும். இந்த அரசியல் பார்வையிலேருந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், திமுக கச்சத்தீவுக்காக நடத்திய போராட்டம் எது சொல்லுங்க பார்ப்போம், ஒரு போராட்டம் சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது, சும்மா சொல்லுவாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க. சரி, சென்ற தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களே நாங்கள் வந்தால் நீட்டுக்கு எதிராக முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக போடுவோம்னு சொன்னாங்களே, போட்டாங்களா? மதுவுக்கு எதிராக ஒரு கையெழுத்து, அம்மா கனிமொழி சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிக விதவைகள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது, காரணம் அதுக்கு மது தான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல வந்து மதுவுக்கு எதிராக தான் கையெழுத்து போடுவோம்னு சொன்னாங்க, போட்டாங்களா? நேரத்தை கூட்டி இருக்கிறாங்க, கடைகளை அதிகப்படுத்த பேருக்காக கடைகளை வந்து குறைக்கிறோம், ஒரு 500 கடைகளை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு கொள்ளைப்புற வழியாக மறுபடியும் அந்த கடைகளை திறந்து விட்டாங்க. இன்னைக்கு வந்து எங்கு முதல்ல வந்து காலையில் வந்து 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருந்த கடைகள் இன்றைக்கு வந்து 24 மணி நேரம் இயங்குது. இதுதான் எல்லாம் பார்க்க முடியுமா? ஒரு ஊடகவியல் எல்லாரும் நான் உங்களுக்கு நான் சவால் விடுறேன், என் கூட அந்த காணொலி கருவி எடுத்துட்டு வாங்க, இரவு முழுசும் சுற்றுவோம், எத்தனை கடைகளில் இரவுல வேலை அந்த மதுபானம் விற்குதுன்றதை நம்ம காட்டுறோம். அப்ப 24 மணி நேரம் மதுபானம் விற்கிற ஒரு மாநிலமாக நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க, எதை ஒன்றும் சொல்லலையே. இப்ப அறிக்கையில சொன்னதே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க,
அப்ப அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி விட்ட அறிக்கையிலேயே செய்யறது நம்பிக்கை வரும். நீங்க ஒன்னே ஒண்ணுதான், எங்களை நாங்கள் நிரூபிப்பதற்கு எங்கள் கையில் ஒரு முறை அதிகாரத்தை கொடுத்து பார்க்கணும். இந்த மக்கள் அதே இந்த மக்கள் இப்ப கொடுத்துருக்காங்க திமுக அரசுக்கு, அவங்களும் இப்படி பண்ணும் போது இப்ப புதுசா ஒரு ஆள் கொடுக்கும் போது இப்படிதான் யோசிக்க தோணும் இல்ல? அவர்கள் அவர்களிடம் வந்து பணம் இருக்கு, கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணம் இருக்கு, லட்சக்கணக்கான கோடிகள் இருக்கு. இதை வந்து அந்த தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்ற வேண்டாம், கடைசி நேரத்தில் வந்து நம்ம வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்களே தவிர, மக்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி நான் நல்ல பெயரை பெற்று அதன் மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இந்த 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 இவர்களுக்கு இல்லை. தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்குற இந்தியாவிலேயே அதிகமாக வாக்குக்கு காசு கொடுக்கின்ற அந்த பழக்கம், முதல்ல வாக்குக்கு காசு கொடுக்குற பழக்கத்தை உருவாக்கியவர்கள் இவர்கள் தான். ஒன்று ஒன்றுக்கும் சொல்லுவாங்க, திருமங்கலம் ஃபார்முலாம்பாங்க, ஈரோடு கிழக்கு ஃபார்முலாம்பாங்க, ஏதோ ஃபார்முலா சொல்லுவாங்க. ஆனால் என்ன இந்த ஃபார்முலாலாம் என்ன, மக்களை விலைக்கு வாங்குவது அவ்வளோதான், வாக்குகளை விலை கொடுத்து வாங்குவது, அதுதான் இவர்களுடைய ஃபார்முலா. இப்போ பாதிக்கப்படுறது மக்கள் தானே, மக்கள் தான் பாதி, மக்கள் இதை உணர வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார்கள், தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா, தவிட்டிற்கு தங்கத்தை யாராவது விற்பார்களா அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த தங்கத்தை தவிட்டிற்கு வாங்குவது யாருன்னா அதே திமுக தான் வாங்கிட்டு இருக்குது இன்னைக்கு இல்லையா. மதிப்புமிக்க வாக்குகளை 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டு அதன் மூலமாக 1000 கோடிகளை சம்பாதித்து மீண்டும் இந்த வாக்கு காசு கொடுத்து அந்த வாக்கை வாங்கிடலான்ற அந்த நிலையிலேயே அவர்கள் செயல்படுவதால் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்ன்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை, இல்லை நிறைவேற்றலை. நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, நாங்கள் வந்து ஒரு செயல்பாட்டு வரைவு என்று ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம், நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை இருக்கும், நீங்கள் வந்து காரையும் மோட்டார் சைக்கிளும் எங்கேருந்து வேணாலும் இறக்குமதி செஞ்சுக்கலாம், ஆனால் அரிசியும் பருப்பையும் எங்கேயும் இறக்குமதி செய்ய முடியாது, தொழிற்சாலையிலேருந்து உருவாக்க முடியாது, அது விவசாயி தான் உருவாக்கி தரணும், நீ வந்து எத்தனை ஜி வேணாலும் செல்போன் வச்சுக்கலாம், ஆனால் கஞ்சி குடிச்சிட்டு தான், கஞ்சி தான் முக்கியம் அப்படின்றத எங்கள் அண்ணன் மேடைக்கு மேடை சொல்கிறாரு. இதை மக்கள் உணர்ந்து ஒரு முறை, ஒரே ஒரு முறை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை அந்த மக்கள் கொடுக்கட்டும், வாக்கு செலுத்திட்டோம், ஆனால் அந்த வாக்கு செலுத்துறதுக்கு இப்போ மக்கள் தயாராகிட்டாங்க அப்படின்ற நிலைமை உருவாயிடுச்சு. அதனால தான் இந்த என்ஐஏ ரைட்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வெற்றி முகமான தேர்தல் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. 2024 தேர்தல் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வெற்றி முகமான தேர்தல் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் இந்த என்ஐஏ ரைடு வந்து எங்களுக்கு அடையாளப்படுத்துவது, இதுதான் வெளிப்படுத்துவது. என்ஐஏ ரைடு மூலியமா உங்களுக்கு சாதகமாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. உறுதியாக பயந்துட்டு ஆளும் வர்க்கம் பயந்துடுச்சு, நாம் தமிழ் கட்சி கண்டு அச்சப்பட்டுடுச்சுன்றது வெளிப்பாடு தானே அது. அதை பார்க்கும்பொழுது நீங்க என்னதான் எங்களுக்கு இது கொடுத்துருந்தாலுமே எங்களுக்கு அதை சாதகமாக நாங்கள் அமைச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் தமிழ் கட்சி போயிட்டு இருக்கு. ஒன்று, நாங்கள் பதவியை நம்பி இருந்தால், அதிகாரத்தை நம்பி இருந்தால், இல்லை பணப்பெட்டியை நம்பி இருந்தால் நாங்கள் பயப்படணும். நாங்கள் மக்களை நம்பி மட்டுமே நிற்கிறோம். மக்கள் என் மக்கள் என்னோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அண்ணன் சிந்தாமன் சீமானுக்கு இருக்கு. அதனால இதை கண்டுதெல்லாம் நாங்கள் அச்சப்பட தேவையில்லை. ஓகே, நீங்கள் மக்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த கூட்டணி விஷயம் அப்படின்னு இருக்கு. எந்த ஒரு கட்சி இருந்தாலுமே கூட்டணி இருந்தால் இன்னும் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த தடவை எதனா கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கா, அதை பத்தி என்ன செய்யிருக்கா? இல்லை கூட்டணி 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 என்பதை பற்றி நாங்கள் பல முறை சொல்லிட்டோம். நாங்கள் கட்சி தொடங்கும் போதே 2010 கட்சி தொடங்கும் போதே அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு, கூட்டணி என்பது யாரோடும் இல்லை, கூட்டு என்பது சாப்பாட்டில் மட்டும்தான், மற்றபடி கட்சி அரசியலில் கூட்டணி இல்லை. அதுவும் தெளிவாக, இன்னும் தெளிவாக கூட சொன்னார், தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டு கிடையாது, தமிழ்நாட்டு கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக கூட கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொன்னோம். தோல்விகளை கண்டு துவண்டு போபவர்களும் நாங்கள் கிடையாது, பல தோல்விகளை நாங்கள் வந்து அதை உரமாக்கிக்கிட்டு தான் நாங்கள் நடைபோட்டுருக்கிறோம். தோல்விகளை கண்டு துவண்டு போகிறவர்களும் நாங்கள் கிடையாது. கூட்டணியில் சாதிச்சு எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் கூட்டணியில் போய் சேர்ந்ததனுடைய விளைவை நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லா கட்சியும் நீங்கள் பார்க்கலாம். ஆதித்யநாத் நாம் தமிழ் இயக்கம் தொடங்கினார், நாங்கள் நாம் தமிழ் கட்சின்னு வச்சுருக்கோம், இதனுடைய நிறுவனர் வந்து ஐயா ஆதித்யநாத் சீபா ஆதித்யநாத் தான், நாம் தமிழ் இயக்கம் என்று அவர் தொடங்கினார். அவர் திமுகவோட போய் கூட்டு சேர்ந்தது தான் அந்த கட்சியே ஒன்று இல்லாமல் இல்லாமல் அதே மாப்போசி அவர் ஒரு தனியரசு கட்சின்னு ஒன்று தொடங்கியிருந்தார், அதுவும் அது இல்லை இன்னைக்கு நாட்டில். அன்னைக்கு SS ராமசாமி உழைப்படையாச்சு வந்து உழைப்பாளர் கட்சின்னு ஒன்று தொடங்கியிருந்தார், அந்த கட்சி இன்னைக்கு நீங்கள் பிறந்து கூட இருக்க மாட்டீங்க, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு கூட தெரியல. அறிக்கையில் பார்த்து மாணிக்கவேல் நாயக்கர் ஒரு
கட்சி வச்சிருந்தாரு, அது இல்லை. இன்றைக்கு நம்ம கண் முன்னாடி அண்ணன் வைகோ மதிமுக தொடங்கினாரு, கூட்டணியில போய் சேர்ந்தாரு. இன்னைக்கு வந்து இருந்தா கட்சி பிரிவு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? கூட்டணி கொள்கை நீர்த்து போகுதில்லை, நீங்க கொண்ட கொள்கை நீர்த்து போகுதில்லை. நீங்க கட்சி தொடங்கும் போதே வைகோ என்ன சொல்லிட்டு வந்தாரு, ஊழலை ஒழிப்பதற்கான கட்சி இது, ஊழலை ஒழிப்பதற்காக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் வந்தார்ல, நடைபயணம் வந்த அவரு யாருடைய ஊழலை ஒழிக்கணும்னு குறிப்பா சொல்லிட்டு வந்தாரு. அம்மையார் ஜெயலலிதா செய்த ஊழல்களை நாங்க வந்து ஒழிப்போம், அம்பலப்படுத்துவோம், இந்த ஊழல் ஆட்சி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் அவ்வளவு தூரம் நடந்து வந்தாரு. அப்படி நடந்து வந்தவர் அதே அதிமுகவில் போய் நீங்க வந்து கூட்டணி சேரும் போது அந்த ஊழலை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ ஊழலை ஒழிப்பது உங்க நோக்கம் இல்லையே, ரெண்டு சீட்டு 10 சீட்டு தானே உங்களுக்கு முக்கியமா போகுது. அது முதல் தேர்தலில் வந்து 10 சீட்டு கொடுக்குறாங்க, 2வது தேர்தலில் 8 சீட்டு கொடுக்குறாங்க, 3வது தேர்தலில் 5 சீட்டு கொடுக்குறாங்க, கடைசி தேர்தலில் 2 சீட்டு கொடுத்து அதையும் உதயசுவரன் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்றாங்க, அதையும் நீங்க நிக்கிறீங்க. இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி, உங்க கட்சியில வந்து கணேசமூர்த்தின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் வெற்றி பெற்றது வந்து உதயசூரியன் சின்னத்தில். நாளைக்கு பார்லிமெண்ட்ல வந்து நீ அவரால் வந்து திமுகவுடைய கருத்துக்களுக்கு மாறாக அவர் வாக்கு செலுத்த முடியுமா? அப்படி வாக்கு செலுத்தினா அந்த கொரோடா வந்து உங்களை கட்சி இது பொறுப்புலேருந்து எடுக்கிறதுக்கான சாத்திய குறி. நீங்கள் இன்றைக்கும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றாலே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தான், மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம். அப்போ இதில் போய் இந்த சாக்கடையில் போய் விடுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் இல்லை, 2 சீட்டுக்கானவர்கள், இந்த நாட்டுக்கானவர்கள். ஆகவே வந்து நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம், எப்போதும் சேர மாட்டோம். கூட்டு என்பது சேரணும் அப்படி ஒரு நோக்கம் இருக்கு. நாளைக்கு வந்து இந்த கட்சி நாங்கள் 3வது இடத்துல இருக்கிறோம், முதல் இடத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். முதல் இடத்துக்கு வந்த பிறகு தேவை இருந்தால் ஒரு கட்சியினோட துணை நமக்கு தேவை இருந்தால் தமிழ் தேசிய கட்சிகளோடு நிற்போம். இங்கே தமிழ் தேசியத்தை ஆதரித்து பேசுகிற சிறு சிறு கட்சிகள் நிறையா இருக்கு, தமிழர் நலன் பேசக்கூடிய கட்சிகள் நிறையா இருக்கு. அந்த கட்சிகளுக்கு நாங்கள் தலைமை தாங்கவும் அவர்களுக்கு எங்களுக்கு பின்னால் நிற்பார்களே தவிர இந்த பெருங்கட்சிகளோட போய் கூட்டணி சேர்ந்து எங்கள் கட்சியை அழித்துக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. எங்கள் அண்ணனை நம்பி அண்ணன் பின்னாடி நிற்கிற தம்பிமார்கள் எல்லாம் அண்ணன் செந்தமன் சீமான் எங்களை அடகு வைக்க மாட்டார், யாரிடமும் அடகு வைக்க மாட்டார், அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார் என்று 100க்கு 100 விழுக்காடு நம்புகின்ற தம்பிகள் தான் அண்ணன் பின்னாடி நிற்கிறாங்க. அதனால தான் இந்த தோல்விகள் எங்களை ஒன்றும் செய்யலை, சோர்வடைய வைக்கலை. வெற்றியை நோக்கி நாங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை முதல் தோத்துட்டோம், அதனால சோர்ந்து நாங்கள் உட்காரல, மறுபடியும் களத்தில் நிற்கிறோம், மக்களோடு நிற்கிறோம், அடுத்த தேர்தலில் வந்து உற்சாகமாக இறங்குறோம். இப்போ எல்லா கட்சி இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் நோட்டு பேரம் சீட்டு பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வேட்பாளர்களை முடிவு செய்துட்டு தேர்தலுக்கு எப்படி கருத்து பரப்புக்கு எப்படி பாயலாம்ன்ற அந்த தயாரிப்புக்கு நாங்கள் வந்துட்டோம். அதில் தம்பிகள் உற்சாகமாக இருக்காங்க, எங்கள் தொகுதிக்கு யார் வேட்பாளர், எங்கள் தொகுதிக்கு வேட்பாளர் அவர்களே அங்கே கேட்குற அளவுக்கும் எங்களுக்கு என்ன வேலை, அண்ணா எப்போ வேலை கொடுக்குறாரு, எப்போ பிரச்சாரத்துக்கு வராரு என்ற அந்த உற்சாகம் தம்பிகள் மத்தியில் எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் இருக்கு, எந்த தேர்தல் நோக்கினாலுமே எதிர்கட்சிகளை எப்படி வீழ்த்தலாம், எந்த மாதிரி ஆயுதங்கள் எடுக்கலாங்கிற மாதிரி விஷயம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம்? ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து காசு வச்சிருக்கிறவங்க பண்றது, அதிகாரம் வச்சு ஏற்கனவே சூழ்ச்சியால் எப்படி அவர்களிடம் காசு இருக்கு, நம்ம கிட்டேயும் காசு இருக்கு, இது சூழ்ச்சியால் அவர்களை எப்படி வீழ்த்துறது அப்படின்றது தான். எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் நம்பி நிற்பது முன்னாடி உங்களுக்கு சொன்னபோது சொன்னனே, நாங்கள் மக்களை நம்பி நிற்பவர்கள். இப்போ மக்களிடம் எடுத்து சொல்கிறோம், இந்த அரசியல்வாதிகள், இந்த ஆட்சியாளர்கள் இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு என்னென்ன கேடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தோடனே என்னென்ன நன்மைகள் செய்வோம் அப்படி என்பதை எடுத்து சொல்கிறோம். இப்போ மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள், ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருகின்ற போது இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற கட்சி ஒரு முறை ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி தான், பல முறை ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி தான். ஆனால் இவர்கள் சொல்கிறார்களே தவிர சொன்னதை செய்யவில்லை என்பதை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். அதனால வந்து பெரிய வியூகம் சக்கர வியூகம் அமைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, மக்களை நேரடியாக சந்திக்கிறோம், அவர்களிடம் அவர்கள் பட்ட துன்பங்களை, அவர்கள் இந்த துன்பத்திற்கு நீங்கள் ஏன் உள்ளானீர்கள் என்பதை அவர்களிடம் எடுத்து சொல்கிறோம், நாங்கள் வந்தால் இந்த துன்பத்திலிருந்து உங்களை எப்படி மீட்போம் என்பதையும் எடுத்து சொல்கிறோம். இதை மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே வந்து நாங்கள் வந்து இதுதான் எங்களுடைய வியூகம், மக்களை முகத்துக்கு முகமாக நேருக்கு நேராக சந்தித்து வாக்குகளை பெறுவதுதான் எங்களுடைய வியூகம். இந்த விஷயம்லாம் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி வைகோ அவர்களும் வந்துட்டு ஊழல் ஒழிக்கிறது தான் உள்ள வந்தாருன்னு சொல்றாங்க. இப்ப விஜய் அவர்களும் ஊழல் ஒழிக்கிறது, இந்த கரப்ஷனை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள கொடுக்குறாரு. விஜய் அவர்கள் வரதுனால எதனாச்சும் பாதிப்பு ஏற்படுமா, கட்சிக்கு ஓட்டுல சரிவு ஏற்படும் நினைக்கிறீங்களா? நீங்க
பயத்தில் சிக்கும் பிறர் கட்சிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் அதிகமா பய. அது சொல்றவங்க யார வேணாலும் சொல்லிக்கலாம். விஜய் அவர்கள் இன்றைக்கோ நேத்திக்கோ நடிக்க வந்தாரா? நடிக்க அவர் பல ஆண்டுகளாக நடிச்சிருக்காரு. ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளாக அவர் திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ரசிகர்கள் இந்த 30 ஆண்டுகளாக அவரோட சேர்ந்த ரசிகர்கள் இல்லையா? நாங்கள் கட்சி தொடங்கி 12 ஆண்டுகள் ஆகுது, 14 ஆண்டுகள் ஆகுது, 15வது ஆண்டை தொடப்போகிறோம். நாங்கள் கொள்கையை சொல்லி சொல்லி இளைஞர்களை உள்வாங்கிருக்கோம், அரசியல் படுத்தி கொள்கையை சொல்லி சொல்லி தம்பிகளை வந்து உள்ளே இழுத்திருக்கோம். அப்படி இழுத்திருக்கின்ற போது எங்களுடைய தம்பிகள் இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை. அப்போ இந்த கொள்கைகளை இன்னும் வந்து விஜய் அவர்கள் எந்த கொள்கையுமே சொல்லலை. எல்லோரும் சொல்கிற மாதிரி ஊழலை ஒழிப்போம், நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக்கிறார். நல்லாட்சி கொடுப்போன்றது தானே எல்லாருடைய நோக்கம். எப்படி கொடுப்பீங்க அப்படின்றத அவர் சொல்லலை. எப்படி நான் நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்றது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செயல்பாடுகள் தெரிய வரும். நீங்கள் கொள்கையை அறிவிங்க, நாங்கள் கொள்கையை அறிவிச்சுட்டு, நான் தமிழ் கட்சி கொள்கையை அறிவிச்சுட்டு தான் வந்தோம். இதுதான் எங்களுடைய கொள்கை, இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை அப்படின்றத சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். எப்படி விடுதலை என்றதையும் நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம். நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலை. அப்போது சிறந்த கருத்துக்களை, சிறந்த கொள்கைகளை, சிறந்த அரசியலை, சிறந்த தத்துவங்களை இங்கே மக்கள் மத்தியில் நாங்கள் எடுத்து வைக்கின்ற போது இந்த தத்துவங்களை ஏற்றுக்கொள்கின்ற இளைஞர்கள் எங்கள் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர எங்களுடைய இளைஞர்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு விழுக்காடு கூட கிடையாது. அது வந்து எங்களுக்கு ஒரு பாதிப்பே கிடையாது. நீங்க சொல்லுங்க எதை செய்ய போறோம்னு சொல்லுங்க. செய்ய போறது அவர் நல்லா சொல்றாரு அப்படின்றதாவது சொல்லலாம். நாங்க சொல்றோம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருந்தா செய்வோன்றோம். அவருக்கும் வாய்ப்பு இல்லை, அவரும் இப்பதான் வராரு, அவருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டாலும் நீங்க என்ன செய்வீங்கன்றதை இது வரைக்கும் சொல்லலையே. அதுக்கு எக்ஸாம்பிள் தானே இப்ப இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லாம சொல்லிட்டு செய்யறது தாண்டி சில விஷயம் பண்ணி காமிக்கிறாருல்ல மாணவர்களுக்கு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு வெள்ளனு. இது வந்து அவர் நடிக்க இல்ல இல்ல இது அவர் பண்ணலாம். இந்த விமர்சனங்கள் வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன் நானு. ஆனா அவர் நடிக்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? அது ரொம்ப வருஷங்கள் வருஷம் அது. இது இதுக்கு இடையில எத்தனை வெள்ளங்கள் வந்தது? இதுக்கு இடையில எத்தனை வெள்ளங்கள் வருது? அப்ப இந்த வெள்ளங்களுக்கு எல்லாம் நீங்க ஏன் போய் நேரடியா போய் உதவி செய்யல? இன்னைக்கு ஏன் நீங்க செய்றீங்க? நாளைக்கு அரசியலுக்கு வரப்போறீங்க, மக்களுடைய வாக்கு நீட் விஷயத்துல கூட தலைவர் எல்லாம் என்ன சமூகத்துல என்ன பிரச்சனாலும் ஒரு இடத்துல போய் அவரோட தலையை காமிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. காமிக்காம எந்த விஷயத்துலயுமே இல்லையே. இல்லைங்க, அது நடக்காம அந்த விஷயத்தெல்லாம் இல்லைன்றதெல்லாம் நீட்டுக்கு அந்த அனிதா இறந்த போது அங்க வீட்டுக்கு போனாரு வந்தாரு, நாங்கள் அதை பாராட்டுக்கிறோம், வரவேற்கிறோம், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த நீட்டுக்காக எதிராக நீங்கள் செய்த செயல்பாடுகள் என்ன, என்ன போராட்டம், என்ன இது கொடுத்த அறிக்கை, எதுவும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அரசியலுக்கு வரப்போறாருன்றாரு, வரவேற்கிறோம். யாரோ இங்கே வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற போது ஒரு தமிழன் விஜய் ஒரு இளைஞன் வர்றதுல வந்து எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை, வரட்டும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் என்ன செஞ்சீங்கன்றது தான் எங்களோட கேள்வி, என்ன செய்ய போறீங்கன்றது தான் எங்களுக்கு கேள்வி. அவர் செய்யட்டும், வரட்டும், பார்க்கலாம், எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, வரவேற்கிறோம். ஓகே சார், இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இப்போ நான் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்னதான் செஞ்சாலுமே செஞ்சாலும் தப்புங்கிறாங்க, செய்யாமல் இருந்தாலும் தப்புங்கிறாங்க, அமைதியாக இருந்தாலும் தப்புங்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் வந்துட்டு எந்த வழியை காட்ட முடியுவாங்க? இல்ல இல்ல செய்யட்டுங்க, இப்போ வந்திருக்காரு, இவ்வளவு நாள் செய்யல, இப்ப செய்யறாரு, வரவேற்கிறோம். அதை பத்தி எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை, வரட்டும், பார்க்கலாம், எங்களுக்கு பாதிப்பு இல்ல. வாய்ப்பு கொடுக்க ரெடியா இருக்கீங்க? ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த நிலைமை வாய்ப்பு என்பது மக்கள் கொடுக்க வேண்டியது, நாங்க கொடுக்கல. நாங்கள் வரவேற்கிறோம், அவர் வரட்டும், அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு வரவேற்கிறோம். வாய்ப்பு கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. இந்த அரசியலை, இந்த தத்துவங்களை நாங்கள் வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம், எப்படி அரசால போகிறோம், எப்படி ஆட்சியால போகிறோம், என்னென்ன நலத்திட்டங்களை செய்ய போகிறோம், இந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோம், இந்த மக்களை எப்படி வாழ வைக்க போகிறோம் என்பதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இதை ஏற்றுக்கொள்கின்ற மக்களும் சரி, அவர் ஏதாவது சொல்லட்டும், அதை ஏற்றுக்கொள்ள, இது மக்கள் தீர்ப்பு. நாங்கள் அவரை வந்து வர்றதை வந்து நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை, எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்றோம், அவ்வளோதான். ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு அழைச்சா நீங்கள் என்ன பதிலாக இருக்கணும்? அது கட்சி முடிவு பண்ணுறது, அண்ணன் முடிவு பண்ணுறது. நான் தான் சொன்னேனே, நாங்கள் வந்து நாங்கள் தான் முன்னாடி நிற்போம், யார் வேணாலும் எங்கள் பின்னாடி நிற்கலாம் அப்படின்றது கட்சியும் கட்சியினுடைய தலைமையும் அண்ணனும் முடிவு செய்ய வேண்டியது. கூட்டணி தான் நான் சொன்னேன்ல முன்னாடியே, கூட்டணி என்பது திமுகவோடும் அதிமுகவோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் காங்கிரஸோடும் தான் எங்களுக்கு கூட்டணி இல்லை. தமிழ் தேசியம் தமிழர் நலன் விரும்புகிற கட்சிகளோட கூட்டணி தேவைப்பட்டால் ஏற்படுத்துவோம்னு சொல்லியிருக்கேன். இப்பயும் தேவைப்பட்டால் அண்ணன் முடிவு செய்தால், அது கட்சி முடிவு செய், கட்சி எல்லாரும் தலைமை கூடி முடிவு செய்தால் அது ஏற்றுக்கொள்வோம். அதில் ஒன்றும் நான் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிடுறீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.